இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பதினான்காயிரம் ரூபாய் பணம் வழங்குவது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது அது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்களுடன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதன்படி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பதினான்காயிரம் ரூபாய் பணம் வந்து மூன்று தவணைகளாக வழங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம் வந்து நீண்ட காலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் கர்ப்பிணிகள் கரித்தறித்து பனிரெண்டு வாரங்களுக்குள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு எண் போன்ற விவரங்களை தெரிவித்து பெயரை பதிவு செய்து பிக்மி எண் பெற வேண்டும் அப்படி பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் வங்கிக் கணக்கில் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்படும் நான்காவது மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் மேலும் ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள பெட்டகங்கள் அரசு சார்பில் இரண்டு முறை வழங்கப்படும் அதன் பின்னர் அரசு மருத்துவமனையில் பிரசவம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாவது தவணையாக ரூபாய் நான்காயிரம் பேறுகாலம் முடிந்து குழந்தைக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் பார்த்தீங்கன்னா நான்காவது தவணையாக ரூபாய் நான்காயிரம் குழந்தைக்கு ஒன்பது மாதம் முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் என மொத்தம் வந்து பதினான்காயிரம் ரூபாய் பணம் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் அதேபோல மொத்தம் ரூபாய் நான்காயிரம் மதிப்புள்ள பெட்டகம் வழங்கப்படும் அதாவது பதினான்காயிரம் ரூபாய் பணம் ப்ளஸ் நான்காயிரம் ரூபாய் அரசு வழங்கி வந்தது இந்த திட்டம் சரிவர இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்து நீண்ட காலமாகவே உள்ளது ஒரு சிலருக்கு வந்து நான்காயிரம் வரையிலும் ஒரு சிலருக்கு எட்டாயிரம் வரையிலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிடைத்து வந்தது ஆனால் பந்து கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் மகப்பேறு நிதியுதவி திட்டம் வந்து முறையாக செயல்படுத்துவதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பாக வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிதியுதவி வந்து யாருக்குமே கிடைப்பதில்லை என்றும் அதற்கு காரணம் கேட்டால் பதிவு செய்த பெயரும் ஆதரவு உள்ள பெயரும் பொருந்தவில்லை என்பது உள்ளிட்ட காரணங்களால் அதிகாரிகள் நிராகரிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் உள்ள பெயர் மற்றும் பதிவு செய்த பெயர் என இரண்டும் சரியாக இருப்போருக்கு மட்டுமே உதவித்தொகை கிடைப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது பிரதம மந்திரி மாந்திரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இணையதள பதிவேற்றத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட்டதால் பயனகளுக்கு வந்து உரிய நேரத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி வழங்கப்படுவதில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் வந்து கடந்த ஆண்டு விளக்கம் அளிக்கப்பட்டது ஆனால் அரசின் இந்த விளக்கத்திற்கு அப்போது கடும் எதிர்ப்பு எழுந்தது இணையதள செர்வர் குறைபாட்டை சரி செய்ய இரண்டு ஆண்டுகளாகுமா என்றும் அப்போது கேள்வி எழுப்பினார்கள் இந்த திட்டத்தை நிறுத்த அரசு திட்டமிட்டதாகவும் வந்து கடுமையான புகார்கள் எழுந்தது இந்த நிலையில் வந்து தமிழகம் முழுவதும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் பார்த்தினா ரூபாய் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ஒன்று புள்ளி பதினான்கு கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது மேலும் பிரதம மந்திரி மாந்திர வந்தன யோஜன திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது சில மாற்றங்கள் அரசு செய்து இருக்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்களுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதாவது தற்போது வரை பார்த்தீங்கன்னா ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த ரூபாய் பதினான்காயிரம் ரூபாய் நிதியுதவி வந்து இனி மூன்று தவணைகளாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டது எப்படின்னா கர்ப்ப காலத்தில் நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரமும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரமும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் ரூபாய் இரண்டாயிரமும் வழங்கப்படும் பேறு காலத்தில் வந்து மூன்றாவது மாதத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் அதேபோல் ஆறாவது மாதத்தில் ஒரு முறை ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இதுதான் தற்போதில் முக்கிய அறிவிப்பு இந்த டைமில் வந்து பணம் வழங்காதவர்களுக்கும் ஏப்ரல் மாதத்திலேருந்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யார சின்ன விட்டுதுன்னா கமெண்ட் கொஞ்சம் பண்ணுங்க